சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம். இப்ப இருக்கிற நவீன காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, டாக்டர் எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் வரலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது வந்து சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கேள்வியை சொல்றாங்க. தூக்கம் வரலன்னா எதனால தூக்கம் வரல? நார்மலாக நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில், நம்ம ஒரு வீட்டுக்கு வெளியே கிளம்புறோன்னா கூட நம்ம ஒரு லைட் ஆஃப் பண்ணுவோம், ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம், சிஸ்டம் ஆஃப் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒன் பை ஒன்று ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வெளியே வரும் இல்லையா? அதே மாதிரி தூங்க போகிறதும் ஒரு பெரிய ப்ராசஸ் தான். நம்ம காலையிலேருந்து ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் நல்லா ஒர்க் பண்ணுறோம், இல்லை நீங்கள் ஒரு சீரியல் பார்த்துட்டு உடனே போய் தூங்குறீங்க. ஸோ அதுலேயே நிறைய உங்களுக்கு டென்ஷனாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கண்ணால் ஒரு டென்ஷனாக ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க ஏதாவது ஒரு திட்டுறாங்க. ஸோ அதோடவே நீங்கள் போய் தூங்க போனீங்க அப்படின்னா கட்டாயம் தூக்கமே வராது. ஸோ நம்ம எப்படி ஒரு வீட்டிலேருந்து ஒரு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேனு சுவிட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகிறோமோ அதே மாதிரி தூங்க போகிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்குமே வந்து நம்ம உடம்பை ரொம்ப அமைதிப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த உறக்கம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கெட்டதை பார்த்துட்டு ஒரு கோபமாக போய் தூங்குறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நான் சொல்கிற முத்திரை நீங்கள் பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடலும் அமைதியாக இருக்கும், மனசும் அமைதியாக இருக்கும். ஸோ தூக்கம் வந்து ஈஸியாகவே வரும். ஸோ நம்ம தூக்கம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்துங்க. அதாவது நம்ம வலது கை எடுத்துக்கோங்க, வலது கையில் வந்து ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் நல்லா சேர்ந்து இந்த சின் முத்திரையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதை போல் இடது கையில் பார்த்தீங்கன்னா கட்டை விரலோட சுண்டு விரல் சேர்ந்து இந்த நீங்கள் முத்திரை நீர் முத்திரையை நீங்கள் பயன்படுத்தும் போது அமைதியாக நீங்கள் உக்காந்துட்டும் பண்ணலாம், இல்லை இதை படுத்துட்டுமே பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு கையிலையுமே இந்த முத்திரையை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிங்க. ஒரு 10 நிமிடத்துலேயே உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் கட்டாயம் வரும், ரிலாக்ஸாக தூங்குவீங்க. இது மாதிரி நல்லா தூங்கிறது மூலயமா உங்களுக்கு பிபியும் வராது, இருதயம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான பாதிப்பும் வராது. அடுத்த நாள் காலையில் நீங்கள் நல்லா தூங்குனீங்கனாலே அடுத்த நாள் உங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் செய்யலாம். நம்ம திருவண்ணாமலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான மாபெரும் இலவச மருத்துவ முகாம், டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மட்டும்தான். நான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான், சொன்னது பூரா குணமாயிடுச்சுங்க. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது கனிமொழி அம்மாவிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் வந்து கை கால் வலி, மூட்டு வலி, சர்க்கரை நோய், ஆஸ்துமா, சைனஸ், இருதய பிரச்சனைகள், ரத்த அழுத்தம், வாத நோய்கள், மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை.